என்னண்டு பாடுங்க, ஒரு பாடுண்டு நான் ஆடுறேன், நீங்கள் பாடு. உங்களை பார்க்க பட சொல்ற பாட்டியும் வாங்கி கிடக்க. இதான் சாட் நீ தாங்க அப்போ சட்டம் பட்டமா குண்டு குண்டா வேற லெவல்ல இருக்குது. இதுக்கு முதல்ல இருந்து அவன் நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க தலைமா. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் பேசன். இன்றைக்கு நான் எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா, எங்க நான் வீட்டை மூத்தத்துல நிக்கிறேன். வேணுமா நல்ல பாட்டு பண்ணு போகுது, நாங்க பாத்து கொண்டிருக்கிறோம். சரி, இந்த வீட்டில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நல்ல ஒரு டேஸ்டான முட்டை பணியாரமும் மற்றது என்னம்மா, தேங்காய் அப்பு சட்னி, தேங்காய் சட்னி, தேங்காய் சட்னியை தான் செய்ய போகிறோம். என்ன சட்னி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அது என்னன்றது அம்மம்மா சொல்லுவா. இப்போ நாங்கள் ரெண்டு தேவையான பொருட்களை பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ள போவோம். சரி அம்மா, இப்போ நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம். என்ன சொல்லுங்க பாப்போம். ரெண்டு முட்டை, ரெண்டு முட்டை, இது வெங்காயம் ரெண்டும் பெருஞ்சீரகம் அடுத்த கட்டம் என்ன? மிளகு தூளோ, மிளகு தூள், கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் மஞ்சள் வந்து அந்த வடுக்குத்தன்மை இருக்க, முண்டை முச்சி முட்டை மஞ்சள் மஞ்சளும் போனல்ல, மஞ்சள் உப்பு கொஞ்சமா போடுங்க. நான் உப்பு அப்புறம் குப்பிலாம் போடணும். காங்கான் மிளகாத்தூள் கொஞ்சம், என்னது ரத்த சொட்டு மாதிரி கொஞ்சம் போடணும். அம்மா கேட்குறீங்களா பக்கத்தில் கூப்பிட்டு என்ன? காங்க காங்க அம்மா மேலுமே சொல்லித்தார அம்மாவுக்கு. என்ன உண்மையா சொல்லுவேன், நான் பக்கத்து அடிக்க மாட்டீங்களோ, நல்ல வடிவம் அடிச்செடுத்தாச்சே. அடுத்த வடிவம் அடிச்சு எடுக்கட்டுமா? சரி அம்மா, முட்டை நீங்க வடிவம் அடிச்சு எடுத்துட்டீங்க. போட போறீங்களா? வடிவம் அழிச்சு போடுங்க. என்னண்டு பாட்டு பாடணுமே கிடக்கு திடீரெண்டு? ஆமாம்மா, பாட்டு எல்லாம் தான் பாடல வருது. அப்ப பாடுங்க, ஒரு பாட்டுண்டு நான் ஆடுறேன், நீங்கள் பாடு. பாட்டு பாடுறேன். மாவு அப்படி என்ன செய்ய போறீங்க? மாவுக்க போட போறீங்களோ? ஓ, இப்படி என்ன பாக்குறேன் நீங்கள் இப்படி போச்சிருக்கீங்க? சூப்பு கலர் என்ன நீங்க சொன்ன மாதிரி ரத்த சொட்டு கலர்ல அந்த இதை விட்டு தண்ணி குடுப்பாங்க.
அம்மா இங்க நான் இப்படி கரெக்டா இல்ல வாசம் கொண்டு வருது ஏன் வாசம் வரும் தானே வருமே நல்ல வடிவா தான் இப்படி கரைக்கும் உப்பு போடலையே நீங்க அடுத்த முறை வீடியோ போட்டு வைக்கியாம் சங்கீதா ஐ லவ் யூ சொல்லட்டுமா சொல்லுங்க ஒருக்கா சொல்லுங்க அம்மா அம்மா சொல்ல என்ன நினைப்பினோ அம்மா ஒருக்கா சொல்லுங்க அம்மா இல்ல சிரிக்கிறா இல்ல சொல்லுங்க ஒருக்கா வெள்ளன் சொன்ன சொல்லி காட்டுங்க அஞ்சாவில் ஆமாம் சொல்லுங்க அம்மா முறுக்கா ஆமாம் சொல்லுங்க ஒருக்கா சொல்லுங்க முறுக்கா சொல்லுங்க இங்கே பார்த்து ஒருக்க சொல்லி விடுங்க நான் கட் பண்ண போறேன் கட் பண்ண போடுறேன் சரி அம்மா சொல்லி விடுங்க சங்கீதா ஐ லவ் யூ சங்கீதா ஐ லவ் யூ சரி அம்மா அவா லண்டன்ல இருக்கிறாவாம் சட்டியை வையுங்க அடுப்பும் சூடாயிட்டு இது நல்லா ஹீட் ஆகட்டுமே இப்ப சட்டி சூடாயிட்டு நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் விடுவோமே நான் கொஞ்சம் வரணும் கொஞ்சம் வரணும் அம்மே நல்ல சொல்லு வெக்கப்படு நீங்கள் ஆங்கோ வெளியில செஞ்சு வெக்கப்படுவோமோ ஆங்கோ என்னமோ சொல்லிவிடுங்க உணவாக நடுவில் வரும் ஆமாம் அம்மா வாடியா தெரியுமே இல்லை அதுதான் முட்டை மேலே உடைச்ச முட்டை அப்படி முடிச்சு தரப்போ நீங்கள் மழை மெதுமெத விடுறதுக்கெல்லாம் கலை புரிஞ்சிடும் ஆமாம் உயர லெவலில் ஏகேண்ணே சரி அம்மாம்மா அம்மாம்மா நல்லபடியாக புரிஞ்சுனு வேறே நாங்கோ இங்கே பாருங்க நல்ல வழியாக பொங்கி முதலாவது விட்டது பாருங்க நல்லபடியாக பொங்கி கொண்டு வருது இஞ்சி வேற லெவலில் இருக்குது பாருங்க நல்லபடியாக பொங்கி கொண்டு வரட்டும் இல்லாமல் சரி அம்மா நாங்கள் பிராட்டி விடுவோமா ஆமாம் வேற லெவலில் இருப்பாங்க சோப்பு கலரில் வருதா ஒன்று பிழைச்சாலும் சரியா ஏன் பிழைக்குது பிழைக்காதோ ஒன்றும் பிழைக்காதோ நான் ஒரு அது ஏன் சொல்லுங்க பிறலா மதம் மட்டும் பிறலுது நீங்கள் முதலாவது அங்கேயில் விட்டேன் நீங்கள் அது கடைசியாக இன்னும் போக இல்லை அது இப்போ சிலது மட்டும் போக இருக்கும் பார்த்தீங்களா நாங்கள் எல்லாத்தையும் பிரட்டி விட்டுட்டு காட்டுறோமே சரியம்மா இதை படியாக பொறிஞ்சோன்னு நீங்கள் இப்போ சட்னிக்கு தயார்படுத்துவோமே நாங்கள் ஓ என்ன செய்ய போறீங்க மிக்சியில் கொடுத்து அதையும் அடிக்க போறீங்களே சரி நாங்கள் இதை போலாத்தையும் மிக்சியில் அடிச்சுட்டு காட்டுறோமே இது வழியாக பொறிஞ்சோன்னு வேற நல்ல வழியாக பொறிக்கட்டும் சரியம்மா நாங்கள் ஒவ்வொன்று அடுப்போமே நல்லபடியாக பொறிஞ்சோன்னு வந்துட்டு இங்கே அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்டை காணையில் அதை பிழைச்சிட்டு நம்ம மறைஞ்சிட்டா தூக்கி தாங்க வந்து கிண்ண தேக்க இங்கே பாருங்க ஒரு அளவு இல்லையே பார்க்க குண்டு தோசை மேக்கடாக்கம்மா ஓ நீ வாடி பார்க்கடாக்கண்ணே ஒரு அளவு இல்லையே பார்க்கவே மற்ற விடுவோமே நாங்கள் வாங்கோ விடுங்க மற்ற மட்டும் ஆ பார்க்க ஒரு அளவு இல்லையே பாருங்க வட்டம் வட்டமாக குண்டு குண்டா ஒரு அளவு இல்லையேக்குது அம்மா விடுங்க வணமாம்மா சரி அம்மா பொறி கட்டுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் விடுங்க இது கணக்கை பிடிச்சிருவான்னு
இது முதல்ல நாங்க சுட்ட சட்டின்றபடியா கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன படிக்கும் என்ன மாமா அடுப்பு மெரிய மாட்டுதா சரியே விடுங்க வாப்பம் சரியம்மா விடுங்க வாப்பம் அடுத்து அம்மா விடுங்க மூணு நடுவுல விடுங்க நல்லதான் படிவா இருக்கும் உங்களை பார்க்க படம் சொல்ற பாட்டி வாங்கி கிடக்க ஆமாம்மா இதுக்கு சின்ன விட்டீங்க ஆளும் பொறியில் பார்க்க பாடி பார்க்கறாங்க நம்ம படம் மாரி சத்தத்தை பார்த்தீங்களோ ஓ இல்லையா சரியம்மா நல்ல வடியா பொறிஞ்சு வேற எடுமேனங்கோ ஓ பொறிஞ்சு சரியம்மா நல்ல வடியா பொறிஞ்சு அந்த பிரேட்டி பிரேட்டி விடுங்கோக்கா பிரேட்டி விடுங்கோ ஆ நல்லபடியாக பிரண்டி விட்டுட்டு அடுக்க காட்டுமேண்ணே நல்லபடியாக பொறி கேட்டுமே இருந்தேன் சரியம்மா நல்லபடியாக பொறிஞ்சு வந்துட்டாங்க அடுப்பமேண்ணே இங்கே பாருங்க இதில் நாலு கிடக்குது அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று சரிம்மா சம்பளம் காட்டுங்க கடிச்சது அரைச்சதை காட்டுங்க இருக்கா அந்த சட்னிக்கு அரைச்சதை காட்டுங்க இருக்கா ஓ இதை நாங்கள் புற சுடுவோம் இப்போ நாங்கள் சட்னிக்கு தயார்படுத்துவோமே இப்போ அங்கே நாங்கள் வடிவா மிக்சியில் அடைச்சி எடுத்துட்டோம் நாங்கள் நம்ம சட்னி எப்படி செய்யணும்னு சொல்லி பார்ப்போமேண்ணே சரியாம்மா சட்னி சூடாகிட்டு நாங்கள் எண்ணெய் விடுவோமே அம்மா பார்க்குறா தண்ணி நீங்கள் சூடாகிட்டோன்னு நீங்கள் நான் சொன்ன விட்டீங்களே இல்லை வதங்கட்டுமா நல்ல வடியை வதங்கட்டுமா சரிம்மா வெங்காயம் வடியை வதங்கிட்டு நாங்கள் கொஞ்சம் கடுகு போடுவோமா அம்மம்மா கதைக்க மாட்டேன் அம்மா மழையில கதைக்கிறேன் அப்போ நான் தான் கதைக்கணும் இல்லை இல்லை நேற்று கமெண்ட்ல சொல்லி கிடையாது தம்பி அம்மம்மா கதைக்க விடலான்னு தானே என்ன மாதிரி கதைக்க மாட்டீங்களா நீங்கள் நீங்களா சின்ன பிள்ளை ஓ பெருஞ்சீரகம் அடுத்து என்ன சீரகம் போட போறீங்க அடுத்தது போடுங்க அடுத்து விடுங்க ஆமாம்மா இதை போடுங்க போடுங்க நல்லா தான் கிடக்கே இதான் சட்னி தேங்காய் பூ சட்னி நாங்கள் ரக்கையை காட்டுறோம் நாங்கள் ரக்குவோம் என்னங்கோ நல்லபடியாக வந்துட்டு பாருங்க நல்ல வாசம் கொண்டு வருது என்னம்மா பொருள் உள்ளது நாங்கள் ரக்கி விடுவோமே நீ ரக்குவோம் ரக்கி அப்படி நாங்கள் அந்த அரைச்சதுக்கே விடுவோமே அந்த சின்னத்துக்கு
Sao cơ mới lại nè. Bụi ngọp đi. Đây. À, mưa ra lâu này bà rồi mà. அப்படி பாத்தீங்கன்னா குண்டு தோசை என்ன மாதிரி இது முட்டை பணியாரமும் சட்னியும் ரெடி ஆகிட்டேன் நம்ம அதை இங்கே தூக்கி வைக்கா இங்கே பாருங்கம்மா வேறு லெவலில் இருக்குதேன் முட்டை பணியாரம் அதோட தேங்காய் பூ சட்னி வேறு லெவலில் இருக்கு நாங்கள் எப்படி இருக்கணும் சாப்பிட்டு பார்ப்போம்மா அங்கோ இப்போ வேறு ஆமாம் ஒன்று பிச்சு காட்டுங்க அந்த அப்பா அது மண்டு சரி அப்பா மண்டாம இருக்குது முட்டை பணியாரம் பிச்சு காட்டுங்க ஒருக்கா கண்ண கண்ணை பார்த்தீங்களோ தோசை மாரி ஆமாம் வேறு லெவலில் இருக்கு வச்சுருங்க அப்படியே வேறு லெவலில் இருக்கு நாங்கள் சாப்பிட்டு பாப்பேனங்கோ ஓ சாப்பிடு சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முட்டை சி என்னம்மா இது முட்டை பணியாரமும் தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிட்டேனாங்கோ சாப்பிட்டு பாப்போம் அப்படி அம்மா தான் தான் பஸ் ஸ்டாஜ் அப்படியே பஸ் ஸ்டாஜ் செஞ்சு சாப்பிட்றோம் அஞ்சு வேறு லெவலில் இருக்குது எல்லாம் கரண்டியில் வந்து சாப்பிட எடுத்து ஆ அம்மா முட்டை போட்டு தெரியல இதோ சாப்பிடுவேங்க அம்மா அடுத்து மஞ்சள் போட்ட உடனே இந்த வாசம் தெரியல அம்மைக்கு முதல்ல இருந்தா நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க தலைமா சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் சம்பளம் தொட்டு சம்பளம் நம்ப சட்னி வேற சட்னி சொல்லிடுங்க சட்னி உள்ளுக்க கலர்ஃபுல்லாக இருக்கணும் மஞ்சள் கலர் கலராக இருக்கணும் அம்மா நீ மண்ணை சாப்பிடுங்க போல அம்மா பள்ளும் இல்லை சொந்த கலர் சாப்பிடும் எப்படி நல்லா இருக்கும் சொல்லுங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க சொல்லுங்க இதே மாதிரி செய்து பாருங்க நீங்களும் செஞ்சு பார்ப்பிடுமா நாங்கள் நம்பிக்கை இருக்கோம் செய்வினம் பண்ணு செய்து பார்ப்பிடும் தானே நம்பிக்கை இருக்கோ வேர்ல உள்ளே இருக்க உண்மைக்குமே வேர்ல உள்ளே இருக்கு இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி மறக்காம உங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்க அதுக்கும் நாங்கள் சங்கக்காரன் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பெல் பண்ண கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வருமே இதோட இதுபடி நாங்கள் முடித்துக்கொள்வோம் ஒரு பாய் காட்டுங்க மாமா பாய்